शिष्टम मधुरम शिष्टम मधुरम मधुराधिपते अखिलम मधुरम गोपा मधुरा गावो मधुरा शास्त्रीर मधुरा सृष्टिर मधुरा दलितम मधुरम फलितम मधुरम मधुराधिपते अखिलम मधुरम अखिलम मधुरम अखिलम मधुरम मधुराधिपते अखिलम मधुरम। हरे कृष्णा। थैंक यू सुप्रीतिका। हरे कृष्ण एल्लार्गू प्रणाम माताजी। हरे कृष्ण स्टार्ट जयो राधा माधवा जयो कुंज बिहारी जयो राधा माधवा जयो कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जयो गिरिवर दारी जय गोपी जन वल्लभा जयो गिरिवर दारी जयो गिरिवर दारी यशोद नंदना व्रज जन रंजना यशोद नंदना व्रज जन रंजना यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जयो राधा माधवा जयो कुंज बिहारी। हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा। ओम अज्ञान तिमिरांदस्य ज्ञानांजन चलाकया शक्रुरुन मेलिदं येन दश्मै श्री गुरुवे नमः। मुखं करोति वाजालं भंगुं लंगयदे गिरिं यत्कृपादमगं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यं ईश्वरं। नमो ओं विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताक स्वामिन् इति नामिने। नमो आचार्य पादाय निसाय कृपप्रदायिने
ಗೌರಗದಾಮದಾಯಾ ನಗರ ಗ್ರಾಮಧಾರಿಣೆ ನಮಃ ಓಂ ವಿಷ್ಣುಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೆ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿನಿಧಿ ನಾಮಿನೆ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿಣೆ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ. ಎಲ್ಲ ಭಕ್ತರುಗಳಿಗೂ ಎನದು ಪಣಿವಾನ ನಮಸ್ಕಾರ ತೆರವಿಚ್ಕರೇನ್. உங்களோட பாத கம்பளங்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. உங்கள் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ரொம்ப அருமையான நாள். முதல்ல வந்து இப்ப அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படின்ற பாடல் பாடினாங்க, அதோட அர்த்தத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்குள்ள கோகுலாஷ்டமினா என்ன, அதை ஏன் கொண்டாடுறோம், அதை கொண்டாடுறது எப்படி கொண்டாடுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப வந்து இந்த அதரம் மதுரம் இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலபாத வல்லபாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாரு. கிருஷ்ணா அப்படின்னா எல்லாரையும் வசீகரிப்பவர் அப்படின்ற அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அழகான இனிமையான விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா, எங்கெல்லாம் அழகுன்னு இருக்கோ இனிமைன்னு இருக்கோ அதுக்கெல்லாம் அதிபதி கிருஷ்ணர் தான். அதிலும் இனிமைக்கே இனிமை சேர்ப்பவர் கிருஷ்ணர். எப்படியாவது ஒருத்தர் வந்து தன்னோட மனதை வந்து கிருஷ்ணர்கிட்ட செலுத்திட்டாங்கன்னா வேற எந்த களங்கமும் அவங்களோட இதயத்துக்குள்ள நுழையாது. கிருஷ்ணரோட தூய பக்தர் தான் வல்லபாச்சாரியார். அவர் வந்து இந்த மதுராஷ்டகம் பாடல்ல எப்படி வந்து கிருஷ்ணருக்கு தன்னோட மனதை வந்து செலுத்துறார் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கி இருக்கிறாரு. மதுராஷ்டகம் அப்படின்னு இப்ப பாடின பாடலுக்கு பேரு மதுராஷ்டகம். மதுரம் அப்படின்னா இனிமை, மதுரா அஷ்டகம்னா எட்டு பாடல்கள் கொண்டது. இது வந்து சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருந்தாலும் ரொம்ப ரொம்ப எளிதா எல்லாராலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து மதுரம்னா இனிமை, மிகவும் அழகு அப்படின்னு ரெண்டு பொருள்படும். இது வந்து கிருஷ்ணரோட இனிமையான ரூபத்தையும் கிருஷ்ணரோட தொடர்புடையவை அனைத்தும் இனிமையானவை அப்படிங்கிறதையும், கிருஷ்ணரே எல்லா இனிமைக்கும் அதிபதி அப்படிங்கிறதையும் இந்த வந்து மதுராஷ்டகம் மதுராதிபதே அப்படின்னு வருது. இந்த மதுராதிபதியை பத்தி இன்னைக்கு வந்து இந்த பாடல்ல பார்க்கலாம். முதல் பாடல் பாத்தீங்கன்னா எட்டு பாடல்கள். முதல் பாடல் அதரம் மதுரம் வதனம் மதுரம். அதரம்னா கிருஷ்ணரோட உதடுகள் அதராமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதடுகள், கிருஷ்ணரோட உதடு ரொம்ப இனிமையானது. அவரோட திருமுகம் வதனம் அப்படின்னா வந்து கிருஷ்ணரோட திருமுகம், அது இனிமையானது. அப்புறம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். நயனம்னா அவரோட கண் விழிகள், அது வந்து ரொம்ப இனிமையானவை, காது வரை ஓடி இருக்கும். அப்படி கிருஷ்ணரோட கண்கள் தாமரை மாதிரி அவரோட காது வரை ஓடி இருக்கும். அப்ப வந்து அவரோட நயனம்ங்கிறது கண்கள், அவரோட விழிகள் வந்து ரொம்ப இனிமையானது. ஹசிதம் அப்படின்னா வந்து அவர் சிரிக்கிறது, அவரோட புன்னகை வந்து ரொம்ப இனிமையானது. ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம். ஹிருதயம் அப்படின்னா வந்து என்ன, இதயம், அது வந்து ரொம்ப இனிமையானது. நடையழகு கமனம்னா நடை, நடையழகு வந்து ரொம்ப இனிமையானது. அப்ப இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்துமே இனிமையான. மதுராதிபதே அகிலம் மதுரம் அப்படின்னா வந்து இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணரோட தொடர்புடைய அனைத்துமே இனிமையானது அப்படின்னு. வசனம் மதுரம் சரிதம் மதுரம். வசனம்னா மொழி, அவர் பேசக்கூடிய மொழி வந்து வார்த்தைகள் ரொம்ப இனிமையானது. அவரது குணநலம் சரிதம் அப்படின்னா வந்து குணநலம், அது வந்து இனிமையானது. அவரது உடை வசனம், இன்னொரு வசனம் இருக்கு அது பார்த்தா அது உடை
இந்த ஷே அப்படின்னு அஸ்ஸாம் அதுக்கு பரசா போடுறாங்க. அந்த வசனம் அப்படின்னா உடையை குறிக்குது. அவரது பாவனை பலித்தம் அப்படின்னா அவரது பாவனை இனிமையானது. அப்புறம் சலித்தம் மதுரம் பிரமிதம் மதுரம், அவரது அசைவுகள் இனிமையானவை, அவரது சுட்டி தெரியும் தன்மை இனிமையானது. அவர் அகிய பிரமிதம்னா அவர் வந்து பிரமிப்பூட்டும் பேச்சு இனிமையானது, அவரோட அசைவுகள் செயல்கள் எல்லாமே இனிமையானது. இனிமை நாயகனின் ஒன்றொன்றும் இனிமையானது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேணூர் மதுரா, வேணூர் மதுரா பாணீர் மதுரா பாதவ் மதுரா நிருத்தியம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இனிமையானது. புல்லாங்குழல் இல்லைன்னா அது கிருஷ்ணர் மாதிரியே இருக்காது. புல்லாங்குழல் வந்து வேணு அப்படின்னா புல்லாங்குழலோட ஒரு பேரு. அப்ப மூன்று விதமான புல்லாங்குழல் இருக்கு, வேணு வம்சி முரளின்னு. இங்க வந்து வேணுங்கிறது கிருஷ்ணரோட புல்லாங்குழல், இது வந்து ரொம்ப இனிமையானது. ரெண்டு ரேணூர்னா அவரோட தாமரை பாதங்களோட தூசி, அது வந்து ரொம்ப இனிமையானது. அப்புறம் வந்து பாணீர் மதுரா பாதவ் மதுரா அப்படின்னா வந்து கரங்கள் இனிமையானது, அவரோட பாதங்கள் இனிமையானது. அப்புறம் நிருத்தியம் மருதம், நிருத்தியம்னா நமக்கு தெரியும் நடனம், கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப நல்லா நடனம் ஆடுவாரு. அதே மாதிரி சக்கியம் மதுரம், அவரோட நட்பு ரொம்ப இனிமையானது. இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தும் இனிமையானது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கீதம் மதுரம் பீதம் மருதம் புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதீர்ப்பதே அகிலம் மதுரம். கீதம்னா கானம் பாடல் இனிமையானது. அபீதம் மதுரம்னா அவரோட மஞ்சள் வண்ண ஆடை, அது வந்து ரொம்ப இனிமையானது. அப்புறம் வந்து அவர் உண்பது புக்தம் மதுரம்னா உண்பது இனிமையானது. சுத்தம் மதுரம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து உறங்குவது வந்து ரொம்ப இனிமையானது. அதுக்கடுத்து ரூபம், அவரோட உருவம் கிருஷ்ணர் திரிபங்க ரூபத்துல இருப்பாரு, அந்த ரூபம் வந்து ரொம்ப இனிமையானது. திலகம், கிருஷ்ணர் வந்து திலகம் அணிந்திருப்பார், அது எல்லாருக்கும் இனிமையை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணரோட ஒவ்வொரு செயலும் இனிமையானது. கரணம் மதுரம் தரணம் மதுரம் கரணம் மதுரம் ரமணம் மதுரம் பமித்தம் மதுரம் சமித்தம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணரோட செயல்கள் வந்து இனிமையானது, அவரது முக்தி அளிக்கும் திறன் இனிமையானது அப்படின்னு. அவர் வந்து பரிபூர்ண சுதந்திரம் உள்ளவர், அதனால அவரோட முக்தி அளிக்கும் செயல் திறன் வந்து இனிமையானது. அப்புறம் வந்து அவர் வந்து ஹரணம் மதுரம் அப்படின்னா வந்து அவர் திருடும், அவரோட திருட்டு கிருஷ்ணரோட திருட்டு வெண்ணை திருடுறது ரொம்ப இனிமையானது. ரமணம் மதுரம்னா அவர் அன்பு விளையாட்டுகள் இனிமையானது. பமித்தம் மதுரம்னா அவருக்கு படைக்கப்படவை வந்து இனிமையானது. அவர் சமித்தம் அப்படின்னா அவரோட முகபாவனை, அது ரொம்ப இனிமையானது. இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தும் இனிமையானது. குஞ்சா மதுரா மாலா மதுரா யமுனா மதுரா வீச்சி மதுரா சலிலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணரோட குஞ்சமாலா, அது வந்து ரொம்ப இனிமையானது. அப்புறம் வந்து மலர் மாலைகள், மாலா அப்படின்னா மலர் மாலைகள், அது இனிமையானது. யமுனை நமக்கு தெரியும், யமுனை நதி விருந்தாவனத்துல இருக்கு, யமுனா அவங்க ரொம்ப இனிமையானவங்க. வீச்சி மதுரா, யமுனையில வந்து சுழன்று அடிக்கும் அலைகள், அது வந்து ரொம்ப இனிமையானது. யமுனையோட நீர் வந்து சலிலம் மதுரம்னா நீர் இனிமையானது. அப்புறம் அதுல பூக்கக்கூடிய தாமரை கமலம் மதுரம்னா தாமரை மலர்கள், கமலம்னா தாமரை, அது வந்து ரொம்ப இனிமையானது. இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடைய தொடர்புடைய அனைத்துமே இனிமையானது. கோபி மதுரா லீலா மதுரா யுக்தம் மதுரம் முக்தம் புக்தம் மதுரம் திருஷ்டம் மதுரம் சிஷ்டம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கோபியர்கள் ரொம்ப கிருஷ்ணரோட தூய பக்தர்கள், அவங்க ரொம்ப இனிமையானவங்க. அப்ப கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் லீலா மதுரனா லீலைகள் இனிமையானது. யுக்தம் மதுரம் அப்படின்னா வந்து
அவரை வந்து சந்தி கூட்டங்கள் சந்திக்கிற கூட்டங்கள் ரொம்ப இனிமையானது. கிருஷ்ணரை சந்திக்கிறது கோபியர்கள் அது இனிமையானது. அப்ப வந்து முக்தம் அவர் வந்து அப்ப சந்திக்கல கிருஷ்ணருக்கு ஏதாவது கொண்டுட்டு போவாங்க. அப்ப வந்து அந்த உணவு பண்டங்கள் இனிமையானது. அப்புறம் அவரோட திருஷ்டம் மதுரம் கிருஷ்ணரோட கடைக்கண் பார்வை இனிமையானது. அவரது சிஷ்டம் மதுரம்னா அவரோட நடத்தை வந்து ரொம்ப இனிமையானது. அது இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தும் இனிமையானவை. கோபா மதுரா காவோ மதுரா யஷ்டிர் மதுரா சிருஷ்டிர் மதுரா தலிதம் மதுரம் பலிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணரோட தூய பக்தர்கள் கோபர்கள் அவங்க எல்லாருமே இனிமையானவங்க. காவோனா பசுக்கள், பசுக்கள் கிருஷ்ணரோட எப்பவுமே கிருஷ்ணரை விட்டு எப்படி கோபர்கள் பிரிய மாட்டாங்களோ அது மாதிரி பசுக்களும் பிரிஞ்சு இருக்காது. அவங்க எல்லாருமே இனிமையானவங்க பசு. கிருஷ்ணர் ஒரு யஷ்டிர் மதுரா அவர் வந்து பசுக்களை மேய்க்கிறதுக்கு ஒரு கம்பு வச்சிருப்பாரு அது இனிமையானது. அவரும் சிருஷ்டிர் மதுரானா கிருஷ்ணரோட படைப்புகள் எல்லாம் இனிமையானது. தலித்தம் மதுரம்னா அவர் வந்து வெற்றி கிருஷ்ணரோட வெற்றி இனிமையானது. பலித்தம் மதுரம்னா அவரோட சாதனைகள் இனிமையானது. இனிமைக்கே அதிபதியான கிருஷ்ணருடைய தொடர்புடைய அனைத்தும் இனிமையானவை அப்படின்னு. மதுராதிபதே அகிலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். இப்படி வந்து கிருஷ்ணரோட இனிமையை பற்றி வல்லபாச்சாரியார் வந்து எவ்வளவு இனிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப எளிமையானவர் இனிமையானவர் எல்லா வகையிலையும் கிருஷ்ணரை வந்து நினைவூட்டக்கூடியது மாதிரியான பாடல் அதை வந்து எழுதியிருக்கிறார். இது மதுராஷ்டகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு பல வகையான பெயர்ல கிருஷ்ணரோட அவதார திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஜெயந்தி அப்படின்னா அந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜெயந்தினா சுப மங்களகரமான நட்சத்திரங்களோட கூட்டம். சுப மங்களகரமான நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறதுதான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயந்தி அப்படின்ற சொல்லுக்கு வந்து கிருஷ்ண அவதாரத்துக்கு மட்டும்தான் சிறப்பாக இந்த ஜெயந்தி அப்படி சுப மங்களகரமான நட்சத்திரங்களோட கூட்டம் அது வந்து பொருத்தமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் அவதரித்தப்ப எல்லா நட்சத்திரங்களும் சுப மங்களகரமாக வானத்துல கூடியிருந்ததுனால அது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நம்ம பார்த்திருக்கோம் கிருஷ்ணா புக்ல எப்படி வந்து அந்த எல்லாம் வந்து தன்னை எல்லா நட்சத்திரங்களும் தங்களை வந்து நல்ல பொசிஷன்ல வந்து கிருஷ்ணர் அவதாரம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் வானத்துல ஒருங்கா வந்து கூடியிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக மேலும் கிருஷ்ணர் அனைவரது உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளும் வண்ணம் வசீகரமாக அவதரித்தார். கிருஷ்ணா அப்படின்னாலே நம்ம இப்பதான் பார்த்தோம் எல்லாரையும் வசீகரிப்பார் அப்படின்னு. கிருஷ்ணா வந்து எல்லா நிறைய அவதாரம் எடுத்துருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட செயல் தான் செய்யும். குறிப்பிட்ட சிறப்பம்சம் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் உண்டு. ஆனால் கிருஷ்ண அவதாரத்துல எல்லா சிறப்பு அம்சமும் உண்டு. இப்ப மோகினி அவதாரம்னு எடுத்துக்கலாம். அதுல வந்து கிருஷ்ணரோட அழகு அது வந்து சிறப்பா தெரியும் அந்த மோகினி அவதாரத்துல. நரசிம்ம அவதாரத்துல அப்படின்னா பார்த்தோம்னா பகவானோட எல்லையற்ற சக்தி அது வந்து அவரோட கோபம் உச்சத்துல இருக்கும் அது வந்து அதுல தெரியும். ராம அவதாரம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண புகழுக்கு பெயர் பெற்ற அவதாரம் ராம அவதாரம். ஏன்னா ஏகபத்னி விரதன் எப்படி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. மனிதர்கள் எப்படி வந்து நடக்கணும் உதாரணமா அப்படின்னு காமிச்சாரு. அப்புறம் வந்து மச்சவதாரம் அப்படின்னு பார்த்தா அவரோட உன்னத அறிவை வந்து
வயலு வெளி அறிவை வந்து உணர செய்த அவதாரம் மச்சவதாரம் அப்படின்னு. நரநாராயண அவதாரம் அப்படின்னா துறவுக்கு புகழ் பெற்ற அவதாரம். கிருஷ்ண அவதாரமும் இது இது எல்லாமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தோன்றி உடனே மறைஞ்சிருவாங்க. இவங்க வந்து இருந்து செயல்படுறதெல்லாம் கிடையாது. அந்த எந்த நோக்கத்திற்காக அவங்க தோன்றாங்களோ அந்த நோக்கம் முடிந்ததும் அவங்க வந்து மறைஞ்சிருவாங்க. ஆனா கிருஷ்ண அவதாரம் தான் எல்லா சிறப்பு அம்சங்களும் கொண்டது. ஏன்னா அது முழுமையான அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து மூல புருஷோத்தமரான மூல முழுமுதல் கடவுள். எல்லா சிறப்பு அம்சங்களோடையும் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா செல்வம், வளம், புகழ், அழகு, அறிவு, துறவு, இந்த ஆறு வளமைகளும் பூரணமாக அடையப்பெற்றவர் பகவான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது. கிருஷ்ணர் வந்து இந்த எல்லா அம்சத்தையும் மேல குறிப்பிட்ட எல்லா அம்சத்தையும் பூரணமா பெற்றிருந்ததுனால அவருக்கு வந்து பகவான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இது பராசர முனிவர் வியாசதேவரோட தந்தை வந்து கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை வந்து கொடுக்கிறாரு. ஆறு ஐஸ்வர்யங்களும் பூரணமாக நிரம்ப பெற்றவர் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப வந்து முதல் முதல் யசோதை வந்து எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுப நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்துல ஒன்னா கூடியிருக்கு. அந்த சுபகரமான வேளையில கிருஷ்ணர் தோன்றாரு. தேவாதி தேவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை வணங்க தந்தை வசுதேவரால கோகுலத்துக்கு சுமந்து செல்லப்படுறாரு கிருஷ்ணர். கோகுலத்துல எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து வசுதேவர் குழந்தையை தூக்கிட்டு வர்றாரு. யமுனை நதி வந்து வழிபடுது. ஆதிசேஷன் வந்து குடை பிடிக்குது. யாரும் அறியாத வேளையில நடு இரவுல கோகுலத்துக்கு வர்றாரு கிருஷ்ணரு. காலையில கதிரவன் வந்து கிருஷ்ணர் பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பிரகாசப்படுத்த பிறகு நந்தோற்சவம் நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ண ஜெயந்தி கோகுலம் முழுவதும் கோபர்களும் ஆய்ச்சியர்களும் கிருஷ்ணரோட பிறப்புனால மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதோட மட்டும் நிக்கல, கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் தோன்றினதும் அந்த ஜெயந்தி உற்சவத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு நாள் கொண்டாடல, தினமுமே உற்சவம் தான். நாளுக்கு ஒரு வைபவமாக கிருஷ்ணர் வந்து தன்னோட திவ்யமான அழகையும் லீலைகளையும் வெளிப்படுத்தி பக்தர்களை பரவசப்படுத்துறாரு. கோகுலத்தை பொறுத்த மட்டும் கிருஷ்ணர் வந்தது முதல் தினசரி மகிழ்ச்சி ஆரவாரத்தோட கிருஷ்ண ஜெயந்தி. தினமுமே கிருஷ்ணர் வந்ததுல இருந்து கோகுலத்துல தினமுமே கிருஷ்ண ஜெயந்தி தான் அப்படி இருக்கும் கோகுலம். ஒவ்வொருவரோ ஒருவரோ இருவரோ அல்லது கூட்டமாவோ குழந்தைய வந்து பார்க்க வருவாங்க. கிருஷ்ணரை பார்க்க மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இதுல வந்து பெரியவங்க சின்னவங்கன்ற வயது வரம்பெல்லாம் கிடையாது. அவங்க கூட வானத்து தேவர்கள் கூட வருவாங்க. கடும் தவம் புரியும் ரிஷிகள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க. எல்லாருமே வந்து கிருஷ்ணரை பாக்குறதுக்கு எல்லாருமே வர்றாங்க. இப்படி வர்றவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் கிருஷ்ணருக்கு வேடிக்கை காட்டி விளையாடுவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் வந்து வேடிக்கை காமிச்சா கிருஷ்ணர் சிரிச்சுட்டா போதும், அவங்களும் ஆனந்தமா கிருஷ்ணர் நம்மளும் பார்ப்போம்ல. குழந்தை சிரிச்சா நம்மளும் ஆனந்தமா சிரிப்போம். அது மாதிரி வர்றவங்க குழந்தைக்கு வேடிக்கை காமிப்பாங்க. அப்ப கிருஷ்ணர் சிரிச்சுட்டா அவங்களும் ஆனந்தமா சிரிப்பாங்க, வாய் விட்டு சிரிப்பாங்க. இப்படி வந்து கிருஷ்ணரை பார்த்ததுனாலும் அவரோட புன்னகையை பார்த்ததுனாலும் எல்லாருக்கும் ஒரே ஆனந்தமா இருக்கும். திரும்ப திரும்ப தினமும் வருவாங்க. கிருஷ்ணரை தங்களோட கையில தூக்கிட்டு விளையாடுவாங்க, உச்சி முகருவாங்க. அவங்களுக்கு தினம் தினம் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு சலிப்பே ஏற்படாது. தினமுமே புதிய உற்சாகத்தோட கிருஷ்ணரை பார்க்க ஓடி வந்துருவாங்க. இப்படி வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் கவரக்கூடியவர். அவங்களால வீட்டுல இருக்கவே முடியாது. அப்போ ஒரு முறை பார்த்துட்டு வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே கிருஷ்ணர் பார்க்க வருவாங்க. பகவானோட தெய்வீகத்தன்மை அப்படி வந்து அவங்க மேல உள்ள அன்பை வந்து அதிக தினமும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிருஷ்ணரை வந்து பார்க்கல அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு அதிகம்தான் ஆகுதே தவிர கம்மியே ஆகல. கிருஷ்ணர் வந்து நல்ல கருமிய நேரம், அப்புறம் வந்து காஞ்சன
பறவையை போட்டு சிமிட்டி கொண்டே இருக்கும். அவரோட கண் விழிகள் பார்த்தா இந்த காஞ்சன பறவை இருக்கும், அந்த மாதிரி பறவையோட கண் மாதிரி சிமிட்டே இருக்கும். அப்போ அவரோட முகத்துல பார்த்தா புன்னகை தவணும். நம்ம இப்பதான் பார்த்தோம் அவர் எப்படி இனிமையானவர்னு. அப்ப தில்லகம் குங்குமம் ஜொலிக்கும் கருநீல தோற்றத்தோட ரொம்ப அற்புதமா கிருஷ்ணர் இருப்பாரு. அன்னை யசோதை வந்து நாளோட பெரும்பகுதி கிருஷ்ணரோடேதான் இருப்பாங்க. நந்த மகராஜாவோ ஒரு நாள்ல கொஞ்ச நேரம்தான் வீட்டுல இருப்பாரு. அப்ப வந்து அன்னை யசோதைக்கு கிருஷ்ணரோட ஒவ்வொரு வளர்ச்சியும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்கும். இப்படி கிருஷ்ணர் வளர வளர கோகுலத்து மக்கள் எல்லாம் அவரை வந்து இன்னும் அதிகமா நேசிக்கிறாங்க. அப்ப அவங்க மட்டும் நேசிக்கல, கோகுலத்தில் உள்ள பசுக்கள் கூட கிருஷ்ணரை கண்ணுக்குட்டி பசு எல்லாமே வந்து மா மா மான்னு கத்திட்டு எல்லாம் கிருஷ்ணரை பார்க்க வந்துடும். கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து நக்கி கொடுக்கும். இப்படி வந்து எல்லாம் வந்து கிருஷ்ணரை பார்க்கும். ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் தன்னோட திருமேனிய வந்து ஒரு பக்கமா சாய்ச்சி படிக்கிறாரு, குப்புற படுக்கிறாரு. அப்ப வந்து அதுல பக்கத்து இதுவரையே அவர் மேல பார்த்து படுத்துட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருந்த பணிப்பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் யசோதா உள்ள போறா. உடனே போய் யசோதா கிட்ட சொல்றாங்க. உடனே யசோதா ஓடி வரா கிருஷ்ணரை பாக்குறதுக்கு. இப்படி குப்புறப்படுத்ததை பார்த்ததும் யசோதை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. முதல் முறையா குழந்தை வந்து குப்புறப்படுக்குது, மங்களகரமான அறிகுறியா யசோதை நினைக்கிறாங்க. உடனே நந்த மகராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்படி வந்து எப்படி கொண்டாடுறாங்க, நந்த மகராஜா வந்ததும் யசோதா தேவி வந்து ஒரு பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இது வந்து பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா, யசோதா தேவியும் நந்த மகராஜாவும் கொண்டாடிய இந்த விழா கிருஷ்ணரோட முதல் பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி விழா வேத கோட்பாடுகளை அனுசரிக்கும் எல்லோரும் இன்றும் எல்லாராலும் இன்றும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதா. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோகுலத்து மக்கள் பெரும் திரளாக வந்து விழாவில் குதூகலமாக கலந்து கொண்டாங்க. வேதங்கள் இசைக்குது, அப்ப வந்து வாத்தியங்கள் இசை எழுப்புது. அப்ப வந்து யசோதை வந்து கிருஷ்ணருக்கு வந்து இந்த பிறந்த நாள் அன்னைக்கு நீராட்டுறாங்க. முதல் பிறந்த நாள் அப்ப வந்து நீராட்டுறாங்க. நீராட்டு விழாவுக்கு பேரு அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். யசோதை வந்து கிருஷ்ணரை குளிக்க வைக்கிறது. அன்னை யசோதா வந்து இந்த விழா வந்து இன்னைக்குமே விருந்தாவனத்துல எல்லா ஆலயங்கள்லயும் யசோதா வந்து எப்படி வந்து கிருஷ்ணருக்கு குளிக்க வச்சு நீரை புனித நீராட்டி அவங்களுக்கு விழா கொண்டாடினாங்களோ அது மாதிரி இன்னைக்கு விருந்தாவனத்துல மட்டுமில்ல, இன்னைக்கு உலகம் பிரபுபாதரோட கருணையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா இஸ்கான் ஆலயங்களிலும் அப்புறம் வந்து விருந்தாவனத்தில் உள்ள எல்லா ஆலயங்களையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாட மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்படி வந்து இந்த விழாவை எப்படி சிறப்பா கொண்டாடணும் அப்படின்றது நந்த மகராஜா அரண்மனை முழுவதும் அலங்காரம் பண்றாரு. கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து யசோதா தேவி விசேஷமா அலங்காரம் பண்றாங்க. அப்ப வந்து இடுப்புல வந்து மஞ்சள் நிற பட்டாடை போட்டு கட்டி விடுறாங்க. அவர் வந்து அழகிய ஆபரணங்களை வந்து போட்டு விடுறாங்க. அவர் வந்து பூரண சந்திரன் மாதிரி என கருநீல வண்ணன். அப்ப வந்து அழகிய ஆபரணங்கள் தங்கத்தினாலையும் வைரத்தாலையும் பளிச்சிடுற ஆபரணங்கள் எல்லாம் போட்டு விடுறாங்க. ஏன்னா நந்த மகராஜா 900,000 பசுக்களுக்கு அதிபதி. அப்ப வந்து அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை. அப்ப வந்து அந்த குழந்தை வந்து அவ்வளவு நல்ல ஆபரணங்கள் போட்டு அலங்கரிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணரை பார்த்தா பூர்ண சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிறாரு. அப்ப நன்றாக குளித்து நீராடிய கழிப்பில் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் அயர்ந்து தூங்குறது மாதிரி இருக்கு. யசோதை வந்து அவரை வந்து படுக்கையில வைக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க வீடு முழுசும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணரோட படுக்கையும் ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பெரிய மரவண்டிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணரோட படுக்கை. அந்த மரவண்டி வந்து ரொம்ப உயரமா இருக்கு. அப்ப வந்து அதுல வந்து வெங்கல பானை எல்லாம் மேல அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஐஸ்வர்யத்தோட சின்னம்.
அதனால இந்த வண்டியை வந்து எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப அற்புதமா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கீழே ஊஞ்சல் மாதிரி இருக்கு, அதுல உள்ள படுக்கையில கிருஷ்ணரை படுக்க வச்சிருக்காங்க. சிவப்பு துணியினால ஆன மெத்த பட்டு மெத்த, அதுல வந்து லேசா ஊஞ்சல் ஆடுறதுக்கு வசதியா அந்த படுக்கை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அன்னை யசோதா தேவி வந்து கிருஷ்ணரை வந்து அந்த படுக்கையில வச்சுட்டு லேசா ஊஞ்சல் ஆட்டுறாங்க. கிருஷ்ணரும் உறங்குறது மாதிரி தெரியுது. உடனே யசோதா தேவி கிருஷ்ணர் நல்லா தூங்குறாருன்னு நினைச்சிட்டு மற்ற விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, மற்ற வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யசோதை வந்துடுறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கிருஷ்ணரை கொல்லணும் அப்படின்னு கம்சனோட ஆள் அவன் வந்து சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தன் அவன் வந்து கரெக்டா வர்றான். வந்ததும் கிருஷ்ணர் வண்டிக்கு கீழே படுக்கையில படுத்திருக்கிறத பாக்குறான். இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். கிருஷ்ணரை கொல்ல அவன் ஒரு யுக்தியை மேற்கொள்றான். அப்ப எப்படி போன முறை பூதனாவ இந்த கிருஷ்ணர் வதம் செய்துள்ளான், அதனால நான் வந்து நேர பூதனா மாதிரி நேர போமாட்டேன், கிருஷ்ணர் தூங்குற படுக்கைக்கு மேல நிற்கிற வண்டியில மறைந்து விட, வண்டியோட சக்கரத்துல நான் மறைஞ்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாயாவி அந்த அசுரன் அப்படி வந்து மறைஞ்சிக்கிறான். அப்புறம் வந்து வண்டிய வந்து வச்சு நசுக்கி கிருஷ்ணரை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். எப்படி வந்து அவன் சூட்சமா யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த சகடாசுரன்ற அசுரன் வந்து வண்டிக்குள்ள நுழையிறான். அப்ப வந்து திடீர்னு ஏதோ தாங்க முடியாத பாரம் வைக்கப்பட்டது மாதிரி வண்டி வந்து தரையில வந்து பதிந்து வண்டி சக்கரங்கள் வந்து பாதிக்கு மேல தரைக்குள்ள இறங்குது. கிருஷ்ணரோட படுக்கை வந்து மேல இருக்கு, வண்டி மேல் பலகையும் அந்த நேரத்துல இறங்குது. அப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து பசி எடுக்குது. அப்ப அன்னையத்தான் தேடி அழுகிறாரு. அப்ப வந்து அன்னை வந்து விழா காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்க விருந்தினர்கள் வரவே இருக்கிறாங்க, மும்மரமா இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாட்டு, வேத கானம், இசை, இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. கிருஷ்ணர் அழுதது அன்னைக்கு கேட்கவே இல்லை, யசோதைக்கு கேட்கவே இல்லை. அந்த சமயத்துல பார்த்தோம்னா சகடாசுரன் வந்து நினைக்கிறான், இப்ப நம்ம கிருஷ்ணரை கொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து அன்னை இவர் பசியில அழுகிறாரு, கிருஷ்ணரு யசோதை வல்ல கோபப்பட்டு கிருஷ்ணர் தன்னோட சின்ன சிறு பாதம் அத வந்து லேசா எட்டி உதைக்கிறாரு, அவ்வளவுதான். வண்டியை எட்டி வண்டியை உதைக்கிறாரு. பார்ப்பதற்கு வந்து குழந்தை வந்து எட்டி உதைக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஆனா கிருஷ்ணர் வந்து வண்டிக்கு கொடுத்த உதை வந்து பெரிய சத்தம் அத வந்து எழுப்புது. இப்படி வண்டியில இருந்த சகடாசுரன் கிருஷ்ணர்னால உதைப்பட்டு வானத்துல தூக்கி எறியப்படுறான். பறவை பறப்பது போல் மேலே பறந்த அசுரன் வலி தாங்க முடியாமல் அதே வேகத்துல கீழே தரையில வந்து பெரிய சத்தத்தோட விழுந்து இறக்குறான். இன்னைக்கு சினிமாவில எல்லாம் எடுக்கிறாங்க, கிரேன் வச்சு ஹீரோக்களை வில்லன்களை எல்லாம் தூக்கி அப்படி வானத்துல பறந்து பறந்து சண்டை போடுற மாதிரி பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதி காரணம் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் வந்து எப்பவோ 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து அவரோட சின்ன அசைவு, குழந்தை வந்து காலால எட்டி உதைக்கிறது, இந்த அசைவு மூலமா அந்த அசுரனை வந்து எப்படி வண்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அசுரனை வானத்துல தூக்கி எறிகிறாரு. அவன் வந்து பறவை பறக்கிற மாதிரி பறந்து வழி தாங்க முடியாம கீழே வந்து விழுந்து அவன் வந்து பெரிய சத்தத்தோட இறந்து போயிடறான். இப்படி வந்து அந்த வண்டி உடைகிற சத்தம், அசுரன் வந்து மேலேந்து கீழே விழுகிற சத்தம் எல்லாம் கேட்க விழா பணியில ஈடுபட்டிருந்த எல்லாரும் எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு ஓடி வர்றாங்க. அன்னை யசோதை வந்து கிருஷ்ணருக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஒரே கலவரத்துல அன்னை யசோதை ஓடி வர்றாங்க படபடப்பா. அப்ப வந்து வந்து பார்த்தா கிருஷ்ணருக்கு ஒன்னும் ஆகல. அப்ப வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க, எவ்வளவு பலமான வண்டி, எவ்வளவு எவ்வளவோ காலமா இருக்கே ஐஸ்வர்யமான வண்டி, இது எப்படி உடைஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா யசோதை வந்து வண்டியே பார்க்கவே இல்லை. உடனே போய் கிருஷ்ணர் உடஞ்சி கிடந்த வண்டியிலேருந்து கிருஷ்ணரை தூக்கி அணைச்சிக்கிறாங்க, மாரோட அணைச்சிக்கிறாங்க. அப்ப நந்த மகாராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு பதத்தோட வராரு. யசோதா சொல்றாங்க, கிருஷ்ணன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணரை உச்சி முகர்ந்து பாதம் வரை இதமா வருடி விடுறாங்க. எல்லாரும் எப்படி இந்த வண்டி உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே இந்த வண்டி எப்படி உடஞ்சிருக்கும் அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணன் தன்னோட கால்களை வந்து தூக்கி இந்த வண்டியை உடஞ்சாரு. உடனே இந்த சக்கரம் எல்லாம் கலண்டு அப்படியே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிலர்லாம் குழந்தைங்க சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அப்ப சிலர் நினைச்சாங்க, குழந்தைங்க சொல்றத எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. குழந்தைகளுக்காக அங்கே படுத்திருந்தவர் யாருன்னு பார்த்தா முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறத கோபாலர்களுக்கும் தெரியல, கோபியர்களுக்கும் தெரியல. ஏன்னா அவர் எதையுமே செய்யக்கூடியவர், அவர்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கறது வந்து அவங்க யாருமே தெரிஞ்சிக்காம இருந்தாங்க. அப்ப அன்னை யசோதை வந்து கிருஷ்ணருக்கு வந்து பால் ஊட்டுறாங்க. கிருஷ்ணர் நல்லா பால் குடிக்கிறாரு. எதுவுமே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே வந்து சின்ன குழந்தையா இருந்தா பால் எடுத்து குடிப்பாங்க. அம்மா பால் குடிச்சிட்டாங்கன்னா குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு அர்த்தம். பால் குடிக்கலைனாதான் குழந்தை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நல்லா பால் குடிக்கிறாரு. அப்ப வந்து யசோதை நினைக்கிறாங்க, குழந்தைக்கு எந்த அபாயமும் இல்லை அப்படின்ட்டு. அப்ப வந்து கிருஷ்ணன் நல்லா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு யசோதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்ப உடஞ்சி போன வண்டிய சில பலசாலியான கோபர்கள் வந்து சரி செய்யறாங்க. இங்க இருந்த மேல இருந்த வெண்கல பானையெல்லாம் ஓடி போய் கிடக்கு எல்லா பக்கமும். மறுபடியும் எல்லா பானையும் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து எந்த ரூபத்துல இருந்தாலும் அவர் வந்து அவரு குழந்தையா இருந்தாலும் சரி, மூன்று அவர் வந்து பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, மூன்று மாத குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு வயது குழந்தையா இருந்தாலும் சரி, அவர் வந்து கிருஷ்ணர் எந்த ரூபத்துல இருந்தாலும் எந்த வயதுல இருந்தாலும் அவர் சாக்ஷாத் முழு முதல் கடவுள் தான் அப்படின்றது இந்த லீலை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இத வந்து நம்மளோட ஆச்சாரியரான ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் வந்து இந்த தெய்வீக லீலையை பத்தி சொல்லல சொல்றாரு. கிருஷ்ணர் உதைத்த வண்டி வந்து ரொம்ப பலமா பெருசா உயரமா இருந்திருக்கணும். அதனால்தான் ஏராளமான பொருட்கள் வந்து அதுல வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த உயரமான வண்டியை உடைப்பதற்கு கிருஷ்ணர் வந்து வாமனர் மாதிரி பெரிய ரூபம்லாம் எடுக்கல, எடுத்து பிளக்கல இந்த வண்டிய. அதே மாதிரி நரசிம்மர் மாதிரி ரூபம் எடுத்து கூரிய நகங்களால கிரண்யகசிபு வதம் செய்யது போலையும் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா குழந்தை பருவநிலையில் இது முரண்பாடா இருந்திருக்கும். இப்படி லேசாக உதைத்து ஒரு பெரிய லீலையை வந்து கிருஷ்ணர் செய்தாரு. இதுதான் கிருஷ்ணருக்கே உள்ள வியத்தகு சக்தி. இப்படி செய்யறது மூலமா விருந்தாவனத்து கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத வந்து தன்னோட பக்தர்களுக்கு வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆச்சாரியரான விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் இந்த லீலைக்கான விசேஷ இது வந்து வர்ணனையை வந்து கொடுத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? கிருஷ்ண ஜெயந்தி ஏன், இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணர் அவதரித்த திருநாள், கிருஷ்ண ஜென்ம தினம் அப்படின்னு சொல்றது கிருஷ்ணரோட பிறப்பு. அஷ்டமினா எட்டாவது நாள் அப்படின்னு. இந்த நாள்ல விரதம் இருப்பதத்தான் சாஸ்திரம் வந்து ஜென்மாஷ்டமி விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பவிஷ்ய புராணத்துல உத்தர காண்டத்துல எட்டு வயது முதல் வந்து இந்த ஜென்மாஷ்டமி விரதத்தை ஒருத்தங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஏழு பிறவிகள்ல செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும். அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரிய வேண்டாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம
இருந்தா கூட போதும், அவங்க ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவம் போயிடும், இதுல சந்தேகமே இல்லை. அவங்களோட சந்ததியினர் யார் ஒருத்தர் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்களோ அவங்க சந்ததியினர் வந்து நேர்மையானவங்களா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா நல்ல அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து உண்மைக்கு, அவங்க சந்ததியினர் எல்லாம் உண்மைக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க இந்த உடலை விட்டதும் வைகுண்டம் செல்வாங்க. யார் ஒருவர் தற்செயலாகவோ அல்லது எதிர்பாத விதமாகவோ ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடித்தாலும் கூட அவர்கள் பகவான் விஷ்ணுவோட ஆன்மீக லோகத்தை அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவிஷ்ய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பவிஷ்ய புராணம் சொல்லுது, ஜென்மாஷ்டமி வந்து புனிதமானது மங்களகரமானது, செல்வத்தையும் தானியங்களையும் கொடுக்க வல்லது, கிருஷ்ணர் மேல் பக்தியை உண்டாக்க கூடியது, முழு முதல் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று ஒருவர் கவனத்தோட விரதம் இருக்கணும். பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனாலே அந்த நாள் வந்து முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு யார் ஒருத்தர் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்க பாவ செயல்கள்லேருந்து விடுபடுறாங்க. ஜென்மாஷ்டமி என்று கிருஷ்ணரோட நாமத்தை ஜபம் பண்ணணும், விரதம் இருக்கணும், தானம் செய்யணும், இது எல்லாமே 100 மடங்கு பலனை வந்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இத போலதான் ஸ்கந்த புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா நாரதர்க்க ஸ்கந்த புராணத்துல சொல்றாரு, கிருஷ்ண ஜெயந்தி இந்த உலகத்திலே ரொம்ப புகழ் மிக்கது, பாவங்களை அழிக்கக்கூடியது, பல கோடி யாகங்கள் செய்வதற்கு ஈடானது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதம். அஷ்டமி அன்னைக்கு வர்ற கிருஷ்ண ஜெயந்தியோட விரதம் பல கோடி பாவங்களை அழிக்கக்கூடியது, பல கோடி தீர்த்த யாத்திரை சென்றதுக்கு சமமானது இந்த விரதம். தினமும் 1000 பசுக்களை தானம் செஞ்சா என்ன நல்லது நடக்குமோ அது மாதிரி லட்சக்கணக்கான ஆபரணங்களை தானம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ, கோவில்கள் பல கோவிலை கட்டினா என்ன நல்லது கிடைக்குமோ, அது மாதிரி பெற்றோர் மற்றும் குருவுக்கு பக்தியுடன் சேவை செய்தால் என்ன நல்ல பாக்கியம் கிடைக்குமோ, எல்லாத்தையுமே கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை அனுஷ்டிப்பதுனால நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பிரம்மா சொல்றாரு நாரதத்தை, ஜென்மாஷ்டமி விரதத்தினை கடைபிடிப்பவர்களிடத்தில் லக்ஷ்மி தேவி எப்பவுமே குடியிருப்பாங்க. ஜென்மாஷ்டமி விரதத்துக்கு இணையான அல்லது மேலான வேற எந்த விரதத்தையும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு பிரம்மதேவர் வந்து நாரதர்கிட்ட ஸ்கந்த புராணத்துல இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. இப்ப வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில நம்ம கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிட்டே எந்திரிக்கணும். ஓ கிருஷ்ணா, யசோதானந்தனா, ஓ ஜனார்த்தனா, இப்படி வந்து அவரோட நாமத்தை சொல்லிட்டே எந்திரிக்கணும். எந்திரிக்கையிலே நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கணும். ஓ கிருஷ்ணா, இன்னைக்கு வந்து நான் வந்து விரதம் இருக்க போறேன், நான் எதுவுமே இன்னைக்கு சாப்பிட போறதில்ல, நீங்க வந்து எனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும், உங்களோட கருணையை கொடுத்து உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த விரதம் இருக்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்திரிக்கையிலே கண்ணை முழிக்கையிலே கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி எந்திரிக்கணும். இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி விரதம் இருக்க போறேன், தயவு செய்து உங்களோட கருணையை தாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு நம்ம அந்த நாளை துவக்கணும். கிருஷ்ணரோட விக்கிரகங்கள் வீட்டுல இருந்தாலோ இல்ல கோவில்ல இருந்தாலோ அங்கே போய் கிருஷ்ணருக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணணும். கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எல்லாம் நடக்கல அதுல கலந்துக்கணும். அப்ப வந்து வீட்லயோ இல்ல கோவில்லையோ நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து அகர்பத்தி, நெய் விளக்கு, பூ இதனால கிருஷ்ணருக்கு பூஜை செய்யணும். சுத்தமான உணவு வந்து கிருஷ்ணருக்கு வந்து செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணணும். அப்ப வந்து என்னதான் பிரசாதமா இருந்தாலும் விரதம் இருக்கிறவங்க அந்த நாள்ல அந்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு முழுக்க கிருஷ்ணரோட நாமங்களை வந்து நம்ம சொல்லணும். அப்ப வந்து அது நம் நாமங்களை சொல்லணும்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து இடைவிடாமல் சொல்லணும். பகவத்கீதை கிருஷ்ணா, பகவத்கீதை வந்து கிருஷ்ணரோட உபதேசம், கிருஷ்ணா அப்ப வந்து கிருஷ்ணரோட வருகை, கிருஷ்ணரோட செயல்கள், இத பத்தின புத்தகம் வந்து கிருஷ்ணர்.
கிருஷ்ணா இந்த புத்தகத்தை நம்ம வந்து படிக்கணும் கேட்கணும். இப்படி வந்து இந்த நாளை வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து மிக உயர்ந்த பரிசு நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். யாருக்காவது பிறந்த நாள்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுப்போம். யாராவது புதிதாக வர்றவங்களுக்கு இல்ல புதிதாக ஒரு நபருக்கு நம்ம ஹரிநாமத்தை கொடுத்து அவங்கள ஹரிநாமத்தை ஜெபிக்க சொல்லி நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் இத வந்து செய்யலாம். அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அதை உயர்ந்த பரிசா பிரிந்து போன ஆத்மாக்களை வந்து மறுபடியும் அவர் கூட சேர்த்து வைக்கிறோம். அப்ப வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்ப வந்து அவருக்கு கிருஷ்ணருக்கு பிரியமானவங்கள் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும், யாருக்காவது அன்னைக்கு வந்து புதிதா உள்ளவங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே கோவில்கள்லயோ நாமக்கட்டாலேயோ சேவையில இருப்போம். அப்ப வந்து புதிதாக நிறைய பேர் வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து அங்க ஹரிநாம மண்டபம் இருந்தா கூட்டிட்டு போய் ஹரிநாமத்தை ஜெபிக்க வைக்கலாம். இல்ல மாலை எல்லாருமே ஒரு மாலை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நாளைக்கு. அவங்கள்கிட்ட கொடுத்து அந்த மாலையில வந்து ஜபம் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ணணும்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்கள்ட்டையும் அவர் கருணை காய்ப்பார். நம்ம மேல ரொம்ப அவருக்கு பிரியமா என்னை பற்றி சொல்வனுக்கு அவர் பகவத்கீதையில சொல்றாரு, இந்த ரகசியத்தை வந்து யார் சொல்லி தராங்களோ அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 18:68 ஸ்லோகத்துல ஜயிதம் பரமம் குஹ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதுல வந்து அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா யாருக்காவது ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட் ஆக்கி விடணும். நம்மளுக்கு எப்படி கிருஷ்ணர் ஃப்ரெண்டா இருக்கிறாரோ நண்பரா இருக்கிறாரோ உற்ற நண்பரா, அது மாதிரி புதிய ஆத்மாக்களையும் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னா அப்ப நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகி விடுவோம் கிருஷ்ணரோட. அதுதான் இங்க சொல்லப்படுது. எப்படி வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும், இப்ப வந்து முடிந்தவர்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணீர் கூட சாப்பிடாம நிர்ஜலமா இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் இஸ்கான் பக்தர்கள் எல்லாம் பார்த்தா நைட்டு 12 மணி வரையும் நிர்ஜல விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏகாதேசி பிரசாதம் எடுத்துக்குவாங்க. அப்படி வந்து முடிந்தவர்கள் அந்த மாதிரி கண்டிப்பா அது மாதிரி இருக்கலாம். அன்னைக்கு வந்து நிறைய நாமம் சொல்லலாம், சேவைகள் செய்யலாம், கிருஷ்ணரோட கிருஷ்ணா புக் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், கிருஷ்ணரோட நாமங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். இன்னொரு இது என்னன்னா, எப்படி எல்லாரும் விரதம் இருக்கோமே அந்த விரதத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணுவோம். அப்ப வந்து அன்னைக்கு 12 மணிக்கு மேல ஏகாதேசி பிரசாதம் அணுக்கல்ப பிரசாதம் சொல்லப்படும், அந்த பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படி நைட் முழிச்சிட்டு இருக்கல அப்படின்னா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு மேல அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்ப வந்து கிருஷ்ணரோட திருநாமத்தை சொல்லணும். நெய்விளக்கு நறுமண மலர்கள் இதனால கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும். அப்படி வந்து பூஜை பண்ணி கிருஷ்ணரை வந்து பூஜிக்கணும். பூஜிச்சுட்டு அன்போடையும் பக்தியோடையும் நல்ல உணவு பதார்த்தங்களை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு பின்னாடி அந்த பிரசாதத்தை எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம். இப்படிதான் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்காவது உடல் நலம் எல்லாம் சரியில்லை, நாங்க மருந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். இல்ல பால் பழம் இது வந்து நீங்க சாப்பிட்டு விரதத்தை வந்து கண்டிப்பா தானியங்களை தவிர்த்து உங்களோட இதுக்கு உடலுக்கு தகுந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை எடுத்து அது ரொம்ப ஹெவியா இருக்க கூடாது. இது மாதிரி எளிமையான உணவு பதார்த்தங்களா இருக்கணும். அந்த மாதிரி உள்ள உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு நீங்க வந்து இந்த விரதத்தை தொடர்ந்து செய்யலாம். அந்த நைட்டு 12 மணி வரையும் முழு ஹரிநாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ணா புக் படிங்க, பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லுங்க. இது வந்து ஏன் வந்து கிருஷ்ணரை வழிபடணும், நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. எதனால நம்ம வந்து இந்த மாதிரி கிருஷ்ணரை வழிபடணும், ஏன் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடணும், எதனால இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா,
जन्म कर्म च मे दिव्यम एवं यो वेति तत्पदग त्यक्त्वादेकं पुनर्जन्म नैति मामेति सो अर्जुना இந்த இது என்னன்னா யார் ஒருத்தர் வந்து எனது தோற்றம் செயல்கள் ஆகியவற்றை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உடலை விட்ட பின் மீண்டும் என்னோட உலகத்தை அடைகிறார்கள் மறுபடியும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பது இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனாக்கிட்ட சொல்றாரு அதுக்காக தான் கிருஷ்ண பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரதம் வந்து அதோட முக்கியத்துவத்தை வந்து எடுத்து சொல்லி அவர் அதை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தராரு ஏன்னா வந்து நம்மளோட பிறப்பு அப்படின்னா வந்து அது கர்மம் நம்மளும் பகவானும் நித்தியமான உயிர்வாளிகளா இருந்தாலும் பகவானுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது ஆனா நம்மளுக்கு பிறப்பு அப்படிங்கிறது இந்த உடல் தோன்றுவது அப்படிங்கிறதுல இருக்கு பகவான் தோன்றதுக்கும் நம்ம தோன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா நம்ம நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து ஜடசக்தியினால அளிக்கப்பட்ட வெவ்வேறு உடல்கள்ல நம்ம வந்து தோன்றோம் ஆனா கிருஷ்ணர் வந்து எப்பவுமே தன்னோட சுய உருவத்துல அவர் வந்து தோன்றார் அதுதான் வந்து வித்தியாசம் அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து தன்னோட சுய உருவத்துல தோன்றதுனால அவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதை பத்தி எதுவுமே அவருக்கு வந்து மறக்கிறதே இல்லை ஏன்னா எப்பவுமே நித்தியமா இருக்கிறாரு அந்த சுய உருவத்துல ஆனா நம்ம வந்து இந்த உடலை மாத்தேல நம்மளுக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஏன்னா நம்ம ஒரு உடல்ல விட்டாச்சுன்னா அடுத்த உடல் எப்படின்றது அந்த உடல்ல வந்து நம்மளோட கடந்த காலமும் தெரியாது எதிர்காலமும் தெரியாது இதுதான் நம்மளுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு எல்லாம் வந்து இந்த திவ்யம் அப்படின்னா உன்னதமான அப்ப வந்து எல்லா பௌதிகத்தையும் கடந்தது இந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி தெரிந்து கொள்வது கிருஷ்ணரோட பிறப்பை பத்தி நம்ம வந்து புரிந்து கொள்வது வந்து உன்னதமானது தெய்வீகமானது அப்ப வந்து கிருஷ்ணரோட தோற்றம் வந்து மிகவும் புனிதமானது நம்மளோட தோற்றம் மறைவு வந்து பகவானோட தோற்றம் மறைவுலேருந்து முற்றிலும் வேறுபட்டது ஏன்னா நம்ம கர்ம வினைகள்னால இந்த பௌதிக பந்தத்தினால நம்ம வந்து கட்டுப்பட்டு இங்க பூமியில பிறக்கிறோம் மறதிக்கு உட்படுகிறோம் ஆனா கிருஷ்ணர் வந்து எப்பவுமே தன்னோட சுய உருவத்துல தோன்றாரு மூன்று காலங்களையும் தெளிவா அவர் வந்து ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா யாருக்கும் ஏதாவது இதுவரையும் பார்த்ததுல கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது அதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இல்ல சந்தேகங்கள் ஆளிலே கிருஷ்ணர் அப்ப இது வந்து போன வாரம் வந்து சொன்னாங்க மார்க்கண்டேய ரிஷி அவருக்கு வந்து மாய அவர் வந்து ஏழு கல்பத்துக்கு அவர் வந்து சிவபெருமானோட அவருக்கு வந்து ஏழு வயதுல வந்து மரணம் அப்படின்னு இருந்தது அவர் வந்து சிவபெருமானோட பாதத்தை போய் இறுக்கமா பிடிச்சிட்டாரு அப்ப வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து ஏழு கல்பத்துக்கு அவர் வந்து மரணம் இல்லை அப்படின்றது கொடுத்தாரு அப்ப வந்து அவரோட சிவபெருமானோட கருணையினால அவர் வந்து உயர்ந்த பக்தரானாரு அவருக்கு வந்து பகவானோட மாயையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தது அப்ப வந்து அவர் அப்படி நினைக்கிறாரு நினைச்ச உடனே பயங்கர பிரளயம் வெள்ளம் அப்படி வெள்ளத்துல முழுசுமே இந்த உலகம் முழுசுமே அவர் கண்ணுக்கு தெரியிற தூரம் வரை எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிடுது அப்ப வந்து இவர் வந்து அந்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கிறாரு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாரு அப்ப சிறிய இலை ஒன்று வருது அந்த சிறிய ஆளிலை அந்த இலையில பார்த்தா கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் இருக்கிறாரு வாயில கட்டை விரல் போட்டு காலில் உள்ள கட்டை விரல்களை எடுத்து வாயில சப்பிட்டு ரொம்ப அழகான கிருஷ்ணர் அதுல படுத்துட்டு இருக்கிறாரு அவர் பார்த்ததும் இவருக்கு வந்து எல்லாம் புரிஞ்சிருது பகவானோட மாய சக்தியை பத்தி புரிஞ்சது அப்ப வந்து அவருக்கு வந்து பகவான் மேல அளவற்ற
நேசம் உண்டாகுது. அப்ப அவர் நினைக்கிறாரு, எதுக்காக நான் வந்து இந்த பௌதிக உடல்ல வச்சுக்கணும்னு நினைச்சேன், இந்த எதுக்காக நான் ஏழு கல்பத்து இன்னுமே மார்க்கண்டேய ரிஷி இருக்காரு, ஏழு கல்பங்கள் அப்படின்னா எவ்வளோ காலம் அப்படின்னு நினைச்சுப்ப, ஒரு கல்பம்னாலே பிரம்மாவோட எவ்வளவோ நாட்கள் அப்படியே ஒரு நாளே நம்மளுக்கு தெரியும், 2000 சதுர யுகங்கள்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரம்மாவோட எத்தனையோ வருட காலங்கள் தான் ஏழு கல்பங்கள். எப்படி வந்து இவ்வளவு காலம் நான் வந்து கிருஷ்ணா விட்டு பிரிஞ்சிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இது வந்து நமக்கு பூரி சரி ஜெகநாத் பூரியில உள்ள சரித்திரத்துல அப்ப வந்து அந்த ஒரு இலை வந்து ஆளிலையில வந்து கிருஷ்ணர் மிதந்து வராரு, அந்த இடம் வந்து ஸ்ரீக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெகநாத் பூரியில இருக்கிற ஜெகநாதர் கோவில் அந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பூரி சரித்திரத்துல வந்து படிக்கிறோம். இது வந்து மார்க்கண்டேய ரிஷி தான் ஆளிலையில கிருஷ்ணரை பார்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. ஆளிலை அப்படின்னா வந்து அது விசேஷமானது, அந்த இலை வந்து உடையாது, நொறுங்க எவ்வளவு வாடினாலும் சருகா இருந்தாலும் அது வந்து உடையாது நொறுங்காது, அதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிச்சோம்னா மறுபடியும் அதோட பசுமை வந்துடும், பச்சை தண்ணி பச்சையம் வந்துடும், மறுபடியும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அது எப்பவுமே வளவளன்னு இருக்கும், எப்பவுமே வந்து அது இளமையோட இருக்கும். அதனால வந்து கிருஷ்ணரும் அது மாதிரிதான் எப்பவுமே இளமையானவர், அவர் வந்து ஒருபோதும் அழிவது இல்லை அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் அந்த ஆளிலை, ஆளிலையில கிருஷ்ணர் வந்து படுத்திருக்கிறதா அப்படி ஒரு குறிப்பும் வந்து அந்த இதுல இருந்து இருக்கு. ஹரே கிருஷ்ணா. பிரபு புரிஞ்சுதுங்களா? எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதிரிங்களா? கிருஷ்ணரோட லீலை சொல்லணுமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா? இப்ப மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. நல்லா இருக்கு மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரோட பால்ய லீலையில இருந்து ஒரு லீலை, ரொம்ப இனிமையான லீலை நம்ம எல்லாம் பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு வந்து முத்து கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாள் வந்து ராதை அவங்களோட தோழியர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட அம்மாங்கள் பெண்ணுங்களுக்கு வந்து அவங்க வந்து முத்து மாலை போட்டு விடுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு, முத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கோபியர்கள் எல்லாம் கோர்த்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க போட்டு அழகு பாக்குறாங்க, விளையாடுறாங்க. அப்ப கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஆசை, நம்மளுக்கும் முத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கள்கிட்ட போய் பிளீஸ் எனக்கும் முத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மோதி. அப்ப வந்து அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க, தரமாட்டோம் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கோபியர்கள் வந்து சொல்லிடுறாங்க. முத்து வந்து விலை உயர்ந்த பொருள். அப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரே அழுகையா இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்கள்ட்டையா கேக்கு விட்டு பாக்குறாரு, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து யசோதாமாட்ட யசோதாமையா யசோதாமையான்னு சத்தம் போட்டுட்டே போறாது அழுதுட்டே. அப்ப வந்து என்ன லாலா என்ன ஆச்சு லாலானா, நம்ம எப்படி நம்ம குழந்தைய வந்து தங்கமே செல்லமே கண்ணே அப்படின்னு கொஞ்சுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து யசோதை வந்து லாலா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுவாங்க. அப்படி வந்து என்ன லாலா என்ன ஆச்சு, நந்தலாலுக்கு என்னாச்சு, எதுதான் அழுகுது அப்படின்னு சொல்லி யசோதை வந்து குழந்தைய தூக்கி உச்சி முகர்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் கேக்குறாரு எனக்கு முத்து கொடுங்க அப்படின்னு. எதுக்காக உனக்கு முத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யசோதைக்கு வந்து இந்த குழந்தைக்கு முத்து பத்தி தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா மூன்று நாலு வயது குழந்தைதான், அது வந்து முத்து கேக்குது, எதுக்காக உனக்கு முத்து அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து லாலா சொல்றாரு, அத வந்து நான் நட்டு வச்சு முத்த நட்டு வச்சு நான் மரமாக்க போறேன் அப்படின்றாரு. உடனே வந்து யசோதைக்கு ஒரே சிரிப்பு. அப்ப சொல்றாங்க, முத்து வந்து மரத்துல கிடைக்காது கண்ணா,
முத்து வந்து கடல்ல உள்ள சிப்பியில கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல இருந்துதான் முத்து கிடைக்குமே தவிர மரத்துல கிடைக்காது அப்படின்னு. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து ஒரே நச்சு அழுக எனக்கு வந்து முத்து வேணும் முத்து வேணும்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அப்ப வந்து யசோதாமா வந்து குழந்தை வந்து ரொம்ப அழுகிறான்னு சொல்லி கொஞ்சம் முத்து எடுத்து அவங்களோட நகைப்பெட்டி திறந்து ஒரு முத்து மாலை எடுத்து கொடுத்துட்றாங்க. கிருஷ்ணர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து அந்த முத்துனால அந்த ஒரு தோட்டம் ஒன்று உருவாக்குறாங்க. அதுல வந்து எல்லா இடத்துலயும் முத்தை நட்டு வைக்கிறாங்க. யமுனா தண்ணி கோமயம் சாணம் இதெல்லாம் போட்டு வளர்த்துறாங்க. அப்படி எல்லாம் முத்தை நட்டு வச்சு மண்ணு போட்டு மூடி இதெல்லாம் ஊத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா டாயிங்னு ரெண்டு இலை வருது. எல்லா கோபுரங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அப்ப வந்து இப்படி வருது, அது கடகட கடகடன்னு கிருஷ்ணர் தொட்டு வச்சதுனால கடகடன்னு வளருது. பெரிய மரமாகுது. கலர் கலரா முத்து அப்படியே விதவிதமா தொங்குது. ஒரே கொண்டாட்டம். காலையில் நட்டு வச்சது சாயங்காலத்துக்குள்ள அது வந்து மரமாகி முத்து வந்து அவ்வளோ முத்து வந்துருச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். கோபுரங்கள்லாம் ஆளுக்கு ஒரு கூடை எடுத்துட்டு வந்து முத்தை கலக்கு முத்து பறிக்கிறாங்க. மரத்துலேருந்து சரம் சரமா தொங்குது. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் அவங்க வந்து அளவுக்கு அதிகமா முத்து கிடைச்சிருச்சு. எல்லாத்தையும் கோர்க்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் நந்த மகராஜாவோட இதுல மாட்டு கொட்டகையில 900,000 பசுக்கள் கன்று குட்டிகள் இருக்கு. கோபர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் கோபர்கள் இருக்காங்க. எல்லாரும் முத்துனால அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. மாடு முத்து மாலை போட்டிருக்கு, கண்ணுக்குட்டி முத்து மாலை போட்டிருக்கு, காதுல போட்டிருக்கு கண்ணுக்குட்டிங்கெல்லாம். இப்படி வந்து எல்லா கொம்புல போட்டிருக்காங்க மாடுகளுக்கு எல்லாம். இப்படி எல்லாரும் முத்து மாலை போட்டுட்டு ஒரே சந்தோஷமா எல்லாரும் வந்து கோபியர்கள் முன்னாடி வந்து போறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்த முத்தை விட இந்த முத்து வந்து ரொம்ப சைனிங்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்ப கோபியர்களுக்கெல்லாம் ஏக்கமா இருக்கு. ஆனா வந்து இவங்கள்ட்ட இவங்கதான் முன்னாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்ப இவங்கள்ட்ட கேட்டா அது வந்து தரக்குறைவா நினைக்கிறாங்க. அதனால வந்து எல்லாரும் போய் அவங்க அவங்க அம்மாட்ட போய் நச்சுறாங்க. நச்சு நாங்களும் முத்து மரம் வளர்க்குறோம், எங்களுக்கு வந்து முத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் அவங்கவங்க வீட்டிலேருந்து முத்துக்களை எடுத்துட்டு வந்து அவங்களும் வந்து கிருஷ்ணர் நட்டு வச்ச மாதிரியே மண்ணெல்லாம் சமன் பண்ணி நல்லா கிளறி சமன் பண்ணி முத்துக்களை பதிக்கிறாங்க. பதிச்சு அவங்க வந்து கிருஷ்ணர் யமுனை தண்ணியும் கோஜலமும் கோமூத்திரமும் சாணமும் தானே போட்டாரு, நாங்க பாருங்க பாலும் தயிருமா விட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாலும் தயிருமா விட்டு வளர்க்குறாங்க. அப்ப பார்த்தா ஒண்ணுமே வரல. மறுநாள் பாக்குறாங்க வரல, ஒரு வாரம் கழிச்சு பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் வளர்ந்துட்டு வருது. வளர வளர பார்த்தா அது எல்லாம் முள்ளு செடியா வளருது. அப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த கிருஷ்ணரோட தோட்டத்து கிருஷ்ணரும் கோபுரங்களும் வச்ச தோட்டத்துல முத்து டெய்லி விதவிதமா ஒரு மரத்திலே பல கலர்ல முத்து தொங்குது. அத பாக்கையில இவங்களுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. இப்ப அம்மாவெல்லாம் திட்டுவாங்களே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கோபியர்கள் எல்லாம் வந்து நைஸா வந்து கேக்குறாங்க கோபுரங்கள்ட்ட, எங்களுக்கும் கொஞ்சம் முத்து கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து கோபர்கள் வந்து அப்ப ரொம்ப வெகு பண்ணிக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த முத்து வந்து பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் கோபர்களுக்கும் மட்டும்தான் இந்த முத்து சொந்தம், வேற யாருக்குமே இந்த முத்து சொந்தம் கிடையாது, யாருக்கும் தரமாட்டோம். அப்ப சில கோபியர்கள் எல்லாம் அழுது இது மாதிரியா அம்மா திட்டுவாங்க, நாங்க எப்படி வெறும் கையோட போறது, அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கோபியர்கள் எல்லாம் கோபர்கள்ட்ட கெஞ்சுறாங்க. கிருஷ்ணா கிட்ட வந்து பிளீஸ் கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஒரு முத்து மாலை கொடு, உன்னோட தோட்டத்துலதான் இவ்வளவு இருக்கே, இவ்வளோ மணிகள் இருக்கே, முத்து மணிகள் இருக்கே, எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மாலை கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணா வந்து சூட்சமா சொல்றாரு, உங்களோட தலைவி ராதாராணிய கூட்டிட்டு வாங்க, அவங்க வந்து கேட்டா தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து ராதாராணி வந்து
வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம நம்ம தானே கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், இப்ப எப்படி போய் கேக்குறது அப்படின்ட்டு அவங்க வரமாட்டாங்க. எனக்கு போனா போயிட்டு போகுது, நீங்க வேணா வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. அப்ப வந்து கிருஷ்ணருக்கு வந்து ராதைக்கு வந்து நம்மள்கிட்ட கேக்குறதுல ரொம்ப கூச்சமா இருக்குன்னு தெரியும். அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து கோபர்கள்ட்ட சொல்லுவாரு, எல்லாருக்கும் முத்து மாலை கொடுத்து இருக்கிற முத்தெல்லாம் கோபியர்களுக்கு கொடுத்துடு அப்படிம்பாரு. அப்புறம் கொடுத்துட்டு ஒரு மாலை மட்டும் அழகா பண்ணுவாரு, அழகா செஞ்சு தன்னோட கையினாலேயே அழகா ஒரு மாலை கோர்ப்பாரு. கோர்த்து அதை எடுத்துட்டு ராதைக்கிட்ட போவாரு. அப்ப அவங்க குளத்தங்கரையில உட்காந்துருப்பாங்க. அப்ப கொண்டு போய் அந்த மாலையை மட்டும் அவங்க கீழே குனிஞ்சிட்டு யோசனையா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த மாலையை கொண்டு போய் கொடுப்பாரு. ராதாராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப வந்து அந்த ராதாராணி வந்து அந்த முத்து மாலை கிடைச்ச இடத்தை இன்னைக்கும் வந்து விருந்தாவனத்துல மோத்தி குண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இது மாதிரி முத்து கிடைச்சது. இந்த லீலை முடிஞ்ச பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல மரத்தையும் காணும், முத்து மரத்தையும் காணும், முத்துக்களையும் காணும். இதெல்லாம் கிருஷ்ணர் வந்து அவரோட அதி அற்புத சக்தியினால இந்த மாதிரி ஒரு லீலைய வந்து பண்றாரு. அப்ப வந்து யசோதைக்கு வந்து தன்னோட பையன் எல்லாருக்கும் கடல்ல தான் முத்து கிடைக்கும், நம்மளோட பையன் இப்படி மரமே வளர்த்து ஊருக்கெல்லாம் முத்து கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு யசோதைக்கு வந்து தன்னோட பையன் மேல இன்னும் அன்பு வந்து ஜாஸ்தி ஆயிடும். இப்படி வந்து இந்த அதனால கிருஷ்ணருக்கு ஒரு பேர் முத்து கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மரமா கொண்டுட்டு வந்தாரு. முத்து மரத்திலேருந்து எடுத்தாரு, அவரு வந்து கடல்ல இருந்து எடுக்காம, அதனால கிருஷ்ணருக்கு இந்த பெயர் வந்தது. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா இருக்குது மாதாஜி. இன்னொரு இன்னொன்னு கூட சொன்னா கேப்ப மாதாஜி. இல்ல எல்லாரும் நாளைக்கு ஜென்மாஷ்டமிக்கு ரெடியாங்க. ஏகப்பட்ட கிருஷ்ணரோட லீலைகள் தான் முழுசா நாளைக்கு கேட்கலாம். நீங்க எல்லா இடத்துலயும் நிறைய உபன்யாசம். நாளைக்கு எங்க மாதாஜி கேக்குறது? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். நாளைக்கு கேட்க முடியாது. இது மாதிரி வந்து ஒன்னு மட்டும் சொல்லுங்க மாதாஜி பிளீஸ். ஓகே. Thank you, Mataji. Krishna kalandaya irukkaru. Appa nadandha oru leelai. கிருஷ்ணரோட குழந்தை பருவத்துல இந்த லீலையை வந்து அவர் வந்து பண்றாரு. இது மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமா சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யசோதைக்கு ரொம்ப ஆசை. அப்ப வந்து கிருஷ்ணரை திருப்தி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ராதாராணியோட கருணையை பெறணும். ராதாராணியோட கருணை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ணரை திருப்தி பண்ண முடியும். எல்லாருக்கும் கிருஷ்ணரோட இணைத்து வைக்கிறது யார், நம்ம எல்லாரையும் கிருஷ்ணரோட இணைத்து வைக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்ரீமதி ராதாராணி தான். நம்மளோட ஆச்சாரியார்கள் எல்லாருமே ராதாராணியோட சேவகர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து ராதாராணியோட முதன்மையான சேவகர்கள், நம்மளோட ஆச்சாரியர்கள் குருமார்கள் எல்லாருமே ராதாராணியோட உன்னதமான சேவகர்கள். அப்ப வந்து அவங்கதான் நம்மளை வந்து கிருஷ்ணரோட சேர்த்து வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சேவையெல்லாம் கொடுத்து ராதாராணி மூலமா கிருஷ்ணரோட சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு முறை வந்து கிருஷ்ணர் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு லீலை. அப்ப எதை சொல்ல வந்தேன், ராதாராணி வந்து எவ்வளவு ஸ்வீட் அப்படின்றது இது ஒரு சின்ன லீலை தான், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராதாராணி வந்து ரொம்ப சிறிய குழந்தையா இருக்காங்க. அப்ப வந்து பெண்கள் எல்லாருமே பார்க்கலாம், நம்ம வந்து விளையாடுவாங்க, மண்ணில் வந்து வீடு கட்டி விளையாடுவோம், வீடு கட்டுவோம், சமையல் பண்ணுவோம், அங்கே உள்ள இலத்தலையெல்லாம் பறித்து சாம்பார் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம எல்லாரும் கூட விளையாடி இருக்கோம். நம்ம காலத்தில் விளையாட்டுக்கோம், இன்னைக்குள்ள குழந்தைங்க வந்து விளையாண்டதில்லை. எல்லாருக்கும் தேங்காய் தொட்டி, தேங்காய் கொட்டாங்கச்சி, அதில் வந்து புட்டெல்லாம் செய்வோம். இது மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக மாளிகையெல்லாம் கட்டுவோம். அது மாதிரி ராதாராணியும் கோபியர்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ துர்வாச முனிவர் வர்றாரு.
அப்ப எல்லா கோபியர்களும் ஓடி போயிடுறாங்க. வர்றது துர்வாசமணி ஒரு குட்டி குழந்தைங்க தான், 3 வயது குழந்தைகள் தான், ஆனாலும் ஓடி போயிடுறாங்க. ராதாராணி மட்டும் ரொம்ப மும்மரமா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராதாராணி கவனிக்கவே இல்லை யார் வர்றாங்கன்னு. அப்ப வந்து துர்வாசர் பாக்குறாரு, எல்லாருக்கும் எப்படி நம்மள பிருந்தாவனத்துக்கு வர்றாரு, எல்லாரும் நம்மளை பார்த்து இவ்வளவு பயந்து போறாங்க, இந்த குழந்தை மட்டும் இவ்வளவு தைரியமா அவவாடு செய்யற காரியத்துல கவனமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப வந்து உடனே திரும்பி பாக்குறாங்க ராதே. அப்ப கேக்குறாரு, என்னமா செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராதாராணி சொல்றாங்க, நான் லட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா மண்ணுனால லட்டு பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து துர்வாசர் சொல்ற, அப்படியா, லட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தித்திப்பா இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தருவியா அப்படின்னா நீங்க வாய் தரங்க, நான் ஆ சொல்லுங்க நான் போடுறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப வந்து துர்வாசமணிவர் கண்ணை மூடிக்கிறாரு, வாய் திறந்துட்டு ஆ எப்படி குழந்தைங்க எல்லாம் தாயிட்ட வந்து உணவு வாங்கிக்குவாங்களோ அது மாதிரி துர்வாசமணிவர் வந்து தன்னோட வாயை திறந்து காமிக்கிறாரு. ராதாராணி குட்டி கையை, அந்த 3 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பெரிய கை இருக்கும், அதுல குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு 2 லட்டு எடுத்து வாயில போடுறாங்க. அது வந்து விருந்தாவனத்தோட மண்ணுல செஞ்ச லட்டு தான். அதை எடுத்து வாயில போடுறாங்க. அது வந்து அவ்வளவு அமிர்தமா இருக்கு. இதுவரையும் யாருமே அந்த மாதிரி லட்டு சாப்பிட்டதே கிடையாது. அவர் வந்து துர்வாசர் வந்து அவரோட வாழ்நாள்ல இப்படி ஒரு இனிமையான உணவை வந்து அவர் சுவைச்சதே கிடையாது. அப்ப அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு அந்த குழந்தைக்கு வந்து நான் உனக்கு ஒரு வரம் தரேன், எல்லாரும் என்னைய பார்த்து பயந்துக்குவாங்க, ஆனா வந்து நீ ரொம்ப இனிமையா எனக்கு லட்டு செஞ்சு கொடுத்த, அதனால நீ ஒரு முறை செஞ்சது இனிமே திரும்ப செய்ய மாட்டே, உன்னோட நீ வந்து சமையல் பண்றது எல்லாமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், புதிதாகவே இருக்கும், அத இந்த உன்னோட சமையலை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த வரம் கிடைச்சது வந்து அப்புறம் வந்து துர்வாசர் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி வரத்தை கொடுத்துட்டு இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி விருந்தாவனம் ஃபுல்லும் பரவிடுது. இது யசோதாவுக்கும் தெரிய வருது. யசோதைக்கு வந்து எப்பவுமே வந்து ஏன்னா நிறைய அசுரர்கள் கிருஷ்ணரை வந்து எப்பவுமே கொல்றதுக்கு வர்றாங்க. எப்பவுமே விருந்தாவனத்துல பதட்டமாவே இருக்கும். ஏதாவது ஒரு அசுரனை வந்து ஓய்வே இல்லாம அனுப்பிச்சுட்டே இருப்பார் கம்சன். அதனால வந்து யசோதை வந்து என்னோட கிருஷ்ணா நீண்ட ஆயுளோட இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் யசோதைக்கு வந்து எப்பவுமே ஆசை. அதனால உடனே போய் கேக்குறாங்க, ராதாராணிய வந்து எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, கிருஷ்ணாவுக்கு அவங்க சமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல யசோதைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்து டெய்லி ராதாராணி கோபியர்கள் எல்லாம் வருவாங்க. வந்து குட்டி குழந்தைங்க தான் வந்து விதவிதமா சமைப்பாங்க, ஏகப்பட்ட கேக் வெரைட்டி செய்வாங்க ராதாராணி. இனி பால்லே விதவிதமா பதார்த்தங்கள் செய்வாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு கிருஷ்ணருக்கு வந்து கொடுப்பாங்க. ராதாராணி வந்து அதை வந்து யசோதாமாட்ட கொடுத்துருவாங்க. யசோதாமா அவங்க வீட்டுல உள்ள விஷ்ணு மூர்த்திக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வந்து அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க எப்படி நாராயணா கோவிந்தா மாதவா அணிந்தா என் குழந்தைய காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டோட வாழை எடுத்து சுத்தி போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். 6 பூதனாவதத்தப்ப, ஏன்னா அவங்க வந்து விஷ்ணுவை வந்து அவங்க வந்து வழிபட்டு இருந்தாங்கன்னு தெரியுது யசோதை. அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்க, விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு வந்து அது பிளேட்ல போட்டு குடிப்பாங்க. கிருஷ்ணர் வந்து அதை சாப்பிடுவாரு. இந்த கோபியர்கள் எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க. ராதாராணி கோபியர்களோட தோல் மேல தன்னோட முகத்தை தாவங்கட்டைய வச்சு கிருஷ்ணர் சாப்பிடுற அழகை வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. கிருஷ்ணர் ஒவ்வொரு பதார்த்தத்தையும் எப்படி சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து தினமும் சமைக்கிறது வந்து ரொம்ப பரவசத்தோட ரொம்ப கவனமா சமைப்பாங்க. அதை விட பெரிய திருவிழா என்னன்னா கிருஷ்ணர் வந்து சாப்பிடுறத பார்த்து ஆனந்தம் அடைகிறது. அப்புறம் வந்து
கிருஷ்ணர் மிச்ச வைக்கிறத கோபியர்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, சந்தோஷமா எல்லாரும் அதை வந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. கிருஷ்ணர் பிளேட்ல மிச்ச வைக்கிறது இந்த இது வந்து தினமும் வந்து பிருந்தாவனத்துல வந்து யசோதாமா வீட்டுல வந்து இது வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ஒரு நாள் வந்து ராதாராணிய வந்து அனுப்ப மாட்டாங்க அவங்க வீட்டுல, அது என்ன டெய்லி போறதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து யசோதை சமைச்சிருப்பாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கும் யசோதைக்கு, என்னோட குழந்தைய வந்து இன்னைக்கு விரும்பி சாப்பிட மாட்டானே, ராதாராணி சமைச்சாதானே அவன் விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு சமைப்பாங்க. ஆனா வந்து கிருஷ்ணர் அன்னைக்கு சரியா சாப்பிடவே மாட்டாரு, அன்னைக்கு கேக்கும் இருக்காது. அப்ப வந்து உடனே யசோதை வந்து என்ன வேணாலும் தரேன், நீங்க வந்து ராதைய அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்திதா வீட்டுக்கு ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பிச்சு அப்புறம் மறுபடியும் மறுநாள்ல இருந்து ராதையும் கோபியர்களும் வந்து கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமா சமைச்சு கொடுப்பாங்க. கோலோகத்துல இன்னைக்கும் கோலோக ஈஸ்வரி ராதாராணி கிருஷ்ணருக்கு வந்து அமர்ந்து படிக்கணும்னா அது வந்து ராதாராணியோட கருணை இருந்தாதான் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ண முடியும். ராதை தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கணும். ராதாராணி தான் கிருஷ்ணருக்கு பிடித்த மாதிரி சமைக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க. அவங்களோட கைகள்ல நம்ம ஒரு கருவியா இருக்கணும். அப்ப ராதாராணி வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி செய்ய வச்சு கிருஷ்ணருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ராதாராணியோட கருணையும் பெறலாம், கிருஷ்ணருக்கும் சுவையான உணவு பதார்த்தங்களை வந்து அதுதான் நம்ம சாதாரணமா சமைச்சு சாப்பிடுறதுக்கும் நெய்வேத்தியம் பண்ணின பின்னாடி அந்த உணவை சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நம்ம எவ்வளவோ காலம் சாப்பிட்டிருப்போம், அது விதவிதமா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு எதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிருப்போம். ஆனா அப்ப விட இப்ப நம்ம பிரசாதமா சாப்பிடல அது எவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்றது நம்ம தெரியலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ராதாராணியோட கருணையினால இது எல்லாமே நம்மளுக்கு யார் காமிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீல பிரபுபாதர் தான் காமிச்சு கொடுத்தாரு. நம்ம எல்லாரும் ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு. அவரோட கருணையினாலதான் இன்னைக்கு முழு உலகமும் கிருஷ்ணரோட தொடர்புடையதா இருக்கு. இன்னைக்கு உலகமே கோலாகலமா கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடுதுன்னா அதுக்கு காரணம் இதுவரையும் அதெல்லாம் தெரியாம தான் இருந்தது. கலியுகத்துல மக்கள் பலவிதமான வழிபாடுகள் இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது இப்ப வந்து விமர்சையா கொண்டாடப்படுறதுக்கு காரணம் ஸ்ரீல பிரபுபாதர். கிருஷ்ணரோட இவ்வளவு லீலைகள் எல்லா எல்லாமே சாஸ்திர மேற்கோள்களோட எதுவுமே ஆதாரம் இல்லாம பிரபுபாதர் எதுவுமே சொல்லித்தரல. எல்லாரும் விஞ்ஞான பூர்வமா எல்லாமே நிரூபணம் பண்ணினாரு. இது மாதிரி பிரசாதம் சாப்பிடுறது, ஹரிநாமம் உச்சரிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்யறது ஒரு ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்றத ஸ்ரீல பிரபுபாத் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், அனந்த கோடி வைஷ்ணவந்த கி ஜாய், நிதாய்க்கு வர பிரேமனந்தே கரி கரி போல், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, முடிச்சுக்கலாமா? எஸ் மாதாஜி, மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நல்லா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் அனந்த கோடி விஷ்ணு, ஹாப்பி ஜென்மாஷ்டமி, ஹரே கிருஷ்ணா.